வழி வந்து அறிவிலே தெளிவு ஏற்படுது. சின்ன வயசுல இருந்து வந்தா நம்பிக்கை வழி போதும், அதற்கு மேல் ஞான மார்க்கத்துக்கு போக வேண்டிய வழி நம்ம போனோம் அப்படின்னு. இப்ப சரணாகதின்றதே வந்து நம்பிக்கை வழி அதுன்னு இருக்கு. நம்பிக்கைங்கிறது பக்தி. எப்படி நம்பிக்கை? அவங்க சொல்றது சரியா இருக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இப்போ எங்கள் அம்மா சொல்றாங்க, எங்கள் அப்பா சொல்றாங்க, எப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசலில் கோலம் போடணும், அமாவாசை அன்னைக்கு போடாதேன்றாங்க. நாமளும் கேட்குறோம், ஏங்க ஏன் அமாவாசை அன்னைக்கு போடக்கூடாது? அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கம் என்ன சொல்றாங்க, நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்படியே வந்துட்டு போவாங்க நம்மளை பார்க்கறதுக்கு, இவங்கெல்லாம் கோலம் போட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டு போவாங்க அதனால இப்படி சொல்லிட்டாங்க. இது எந்த காலகட்டத்தில் எப்போ சொன்னதுங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான சில கருத்துக்களை எல்லாம் படித்து அதே குழந்தை இப்போவும் வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ பேப்பரில் படிக்கும்போது தெரியுது, மார்கழி மாதத்தில் அந்த காலத்தில் கரண்டெல்லாம் கிடையாது, லைட் கிடையாது, இருட்டாக இருக்கும். இப்போ 4 மணிக்கு வாசலில் கோலம் போடலையும் எவனும் வந்து கழுத்தில் இருக்கிறதா, கழுத்தில் இருக்க அறுத்துட்டு போனால் பரவாயில்ல, தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணி தொலையிறதே, அதான் அமாவாசை இருட்டுங்கிறது எப்பேர் கொண்ட இருட்டு. இதுக்கோசனை இதை விளக்கி கொண்டு செயலில் ஈடுபடணும். அதான் நம்பிக்கை வந்து விளக்க வழிக்கு வரல அப்படிங்கும்போது திருப்பி திருப்பி கோலம் போட்டு எவனும் தூக்கிட்டு போயிட்டான்னா யாருக்கு கேடு? யோசிங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதே மாதிரி அந்த பக்திங்கிறது நம்பிக்கைன்றது விளக்க வழிக்கு வரணும், அதான் ஞான மார்க்கம்னு சொல்லக்கூடியது. இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க, சின்ன பிள்ளையாக இருக்கீங்களா, நீங்கள் எல்லாருமே தான் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்கன்னா சின்ன சின்ன சொப்புகளை வச்சுக்கிட்டு, தொட்டாங்குச்சி வச்சுட்டு, டப்பாவை வச்சுக்கிட்டு, மண்ணை போட்டுக்கிட்டு, உத்தரவில் இருக்க பசங்கள்லாம் விட்டு சமையல் பண்ணுறோம். இது சோறு குழம்பு ரசம் எல்லாமே. ஏன்னா அந்த நம்பிக்கை, என்னால் சமைக்க முடியும், எங்கள் அம்மாவுக்கு தான் செய்ய தெரியுமா, எனக்கும் செய்ய தெரியும், செய்கிறோமா இல்லையா, அவங்க எப்படி எப்படி செஞ்சாங்களோ அதெல்லாம் நம்ம இப்போ பொருள் என்ன, இது மண்ணில் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். பிள்ளையெல்லாம் உட்காந்தாச்சு, பேப்பரை கிழிச்சு போட்டேன், இதான் இலை போட்டாச்செல்லாம் வாங்க வாங்க வாங்க, ஆ சோறு ஆ குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் சாப்பிடு பாவனையில், ஆ ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, எல்லாம் சாப்பிட்டு கையை கழுவுங்க ஓடிடுது. இது சின்ன பிள்ளையில் நான் விளையாண்ட விளையாட்டு. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பிள்ளை பெற்ற பிறகு நான் மண்ணில் சோறாக்கி போட்டேன்னா என் புருஷன் கூட வாழ முடியுமா? அந்த நம்பிக்கைங்கிறது பக்திங்கிறது ஒரு ட்ரைனிங். அந்த பண்பு கல்வி இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு குடும்பங்களில், இல்லை அதுலேயே பற்று வச்சிடுறாங்க, விளக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் கடவுள் நம்பிக்கை கூட இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு சமுதாயத்தில். விளக்கம் வேணும், அது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், அறிவில் தெளிவு பெற வரைக்கும், சுயசிந்தனை வர்ற வரைக்கும். சுயசிந்தனை வந்துருச்சுன்னா அது விளக்க வழிக்கு வரணும். ஒரு குழந்தை கேட்குது திருப்பூரில், பேராசிரியர் வீட்டுக்குள்ள தாத்தா எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொழக்கட்டை சுண்டல் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பையன் கேட்குறான் தாத்தாட்ட, ஏன் தாத்தா இந்த விநாயகர் இதெல்லாம் சாப்பிடுவாரா? இவர் சொல்கிறார், ஆமடா சாப்பிடுவார், போதா தண்ணி போய் சொல்கிற அப்படின்னு. சாமி நிந்தனா அப்படிலாம் சொல்லப்படாது, கண்ணை நோண்டி போடுவார். நம்மளும் விடை தெரியலன்னா அப்படித்தான் பிள்ளைகளை சொல்லி சொல்லி அடக்கி வைக்கிறோம். நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை வந்து அறிவாளிகள் நினச்சிட்டு இருக்கோம். அது பொய்யாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சில விளக்கங்களையெல்லாம் விளக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கோம். இப்போ அந்த பையன் போதா தண்ணி போய் சொல்கிற அப்படின்னு, ஏன்னா எதுக்கா அப்படிலாம் சொல்கிற, நீ எதுத்தெல்லாம் பேசுகிற அப்படின்னு. இல்லை தாத்தா நல்லா யோசனை பண்ணிப்பாரு, நம்ம குளக்கட்டை சுண்டெல்லாம் தின்னா நாளைக்கு காலையில் டாய்லெட் போகிறேன், விநாயகர் டாய்லெட்டே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஐக்கியம் அதிகமாயிட்டே இருக்கா. அந்த காலத்தில் 25 வயசில் மகரிஷி தீட்சை கொடுத்தார், 18 வயசில் அப்புறம் தீட்சை கொடுத்தார், இப்போ 14 வயசுன்னாச்சு, இப்போ 10 வயசில் பொம்பளை பிள்ளை சடங்காயிட்டானா, 6 மாதம் ஆயிடுச்சுன்னா வந்து தீட்சை எடுத்துக்கன்றாங்க. ஏன்னா ஐக்கியம் அதிகமாயிட்டே போகுது. அதனால் இங்கே விளங்கிய வழியில் நம்ம வாழும்போது தான் அறிவுக்கு பொருத்தமாக இருக்கும். பழக்கத்தின் வழியே அந்த நம்பிக்கை வழின்னுட்டு வந்தோம் அப்படின்னம்னாக்க அது வந்து அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் போயிடும். சில நேரத்தில் சில சங்கடங்கள் வரும், அதை விளங்கி கொண்டவர்கள் மூலமாக நாம் விளங்கி கொண்டு வாழும். அந்த விளக்குதல் அப்படிங்கிறது தான் அறிவை அறிவால் அறிந்த தெளிவுங்கிறார் மகரிஷி. எல்லாத்துலேயும் ஒரு அறிவு இருக்கே, உன்னுடைய 6வது அறிவை கொண்டு
அவருடைய தன்மை என்ன, துல்லியம் என்ன, இயக்க ஒழுங்கு என்ன, அதோடு நான் தொடர்பு கொள்ளும் போது எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய அறிவை நான் எப்படி தக அமைத்து கொள்ள வேண்டும், இதை உன்னால் தான் முடியும், ஆறாவது அறிவுக்கும் அது இருக்குன்ற அதை நான் இன்னும் லேசாக சொல்கிறது. இந்த ஞானம்ங்கிறதுக்கு ஞானம்னா பொதுவாக அறிவுன்னு எடுத்துக்கிறாங்க எல்லாம். ஏன்னா பக்தியிலிருந்து தான் ஞானம், ஒரு பூ பிஞ்சாகி காயான பிறகு தான் கனியாக முடியும், எடுத்தோட கனியாக முடியாது. வேதாத்திரி மகரிஷியோட விநாயகரை சொரக்கு சொரக்குன்னு தொட்டாங்க ஜூச்சி சுரண்டி சுடுதண்ணி ஊற்றி குளிப்பாட்டினவர் தான். எல்லா பேரும் அப்படி தான் குழந்தை நிலையிலிருந்து தான் முதுமை நிலைக்கு வர்றோம். அதுபோல் சொல்கிறது ஞானம்னா அறிவு, அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவுனா எல்லா இடத்துலையும் அந்த அறிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மகரிஷி மட்டும் அறிவை அறிவால் அறிந்த தெளிவுன்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னா, காக்காயோட நிறம் என்ன நிறம்ங்க, நல்லா சொல்லுங்க சத்தமாக. காக்காய்க்கு கருப்பு நிறம் தான். எப்பயோ ஒரு நாள் எங்கேயோ வெள்ளைக்காக்கா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் இன்னும் பார்க்கல. ஆளியாரில் கூட எல்லாம் போட்டோலாம் எடுத்து வச்சுட்டேன், காஞ்ச பிறகு வெள்ளைக்காக்கா வந்துச்சு, நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரைட். ஆனால் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சது காக்காய் நிறம். அப்போ கருப்பாக இருக்கிற அந்த மாதிரி ஜாக்கெட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டிருக்காங்க, இந்த பையன் டவுசர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் கருப்பு தான். அப்போ இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் காக்காயின்னு சொல்லுவீங்களா? கருப்பாக இருக்கிறதெல்லாம் காக்காயா? காக்கையின் நிறம் கருப்பு என்பது அறிவு, ஆனால் கருப்பானவையெல்லாம் காக்காய் அல்ல என்பது தான் ஞானம். அறிவை அறிவால் அறிந்த தெளிவு. நம்பிக்கை வந்து பக்தியில் இருந்தது விளக்க வழிக்கு ஞான வழிக்கு வந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு முழுமையை பெற முடியும். இது சொல்லி கேட்டு பாடம் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி நான் எம்ஏ பிஏ அதல்ல, அனுபவபூர்வமாக அனுபவப்படும் போது தான் தெரியும். அதுக்கு பயிற்சியாகத்தான் தியானத்தை மகரிஷி கொடுத்துருக்காங்க. துரியாதீதம் செட்டானாக்கா யாருக்கு கேள்வியே வராது. அது வரைக்கும் நம்ம தெளிவு பெறுவதற்கு கேட்டுட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. சரி, அடுத்து இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம். இவங்க கொடுத்துருக்குற நேர பிரகாரம், ஏன்னா சும்மா நானே பேசிகிட்டே இருக்கிறத விட கலந்துரையாடும் போது உயிர் கலப்பாகும், நீங்கள் நல்லா மனமிட்டு பேசலாம். அடுத்து ஒரே ஒரு கேள்வி, உயிர்களின் உணர்வை வந்து நாம் உணர்ந்து அது மாதிரி நடந்தால் தான் ஞானிகள்னு சொன்னாங்க சார் அன்னைக்கு. உயிர்களின் உணர்வை நாம் உணர்ந்து அதை மதித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எலி வந்து ரொம்ப அட்டகாசம் படுதுமா, அதை வெளியில வரப்போ திருப்பி உள்ள வந்துருக்கு. சார் சார், அதை அடிச்சு கொள்ளாம எப்படி இருக்கு? இதுதான் டெல்லியில ஒருத்தர் மகரிஷிட்ட கேள்வி கேட்டார். நானு என்ன சாமி உயிர் கொலை போடாதுன்னு சொல்கிறேங்க, எல்லா பேரும் அப்படித்தேன் சொல்கிறேங்க, இந்த கொசு சும்மா கடிக்குது, எனக்கு தவமும் வரமாட்டேங்குது, ஆ இந்த கொசு அடிக்காமல் எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் கேட்டமா, நீங்கள் எலியை கேட்டீங்க, ஒரு கொசு அதை விட சின்னது கொசு. சாமி என்ன நேரம் பார்த்தாங்களோ கொசு கடிக்குது, துன்பமாக இருக்கு. சரி, அது இவ்வளோ உண்டு உடம்பை வச்சுக்கிட்டு அது பல்ல வச்சுக்கிட்டு உங்களை கடிச்சு கஷ்டப்படுத்துதுன்னா நீங்கள் எத்தா பெரிய உடம்பு எத்தா பெரிய பல், நீங்கள் கடிங்க கொசுவ. கல்லுக்கு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதானே, அது கடிச்சா நான் கடிக்கணும். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறார், மனிதனுக்கு ஆறாவது அறிவு எதுக்கு இருக்குது? அதில் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானே வலைய, நீ வலைய கட்டிட்டு படுத்துக்க. வருமுன் காத்தல்னாலாம் எலி வர்ற அளவுக்கு நீங்கள் ஏன் டஞ்சனாக அடசலாக போட்டு வைக்கிறீங்க உங்கள் வீட்டை? எவனா எலிக்கு பயந்து வீட்டை சுட்டானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி எலி அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது, நீங்கள் அதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கங்க, துணிகளையெல்லாம் வைக்காதீங்க. இந்த கசாபிசான்னு எண்ணத்தையும் போட்டு வச்சா தானே அது வருது. ஒவ்வொருத்தரும் வேதாத்திரி, கொஞ்சம் கேளுங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளரே வேதாத்திரி மகரிஷி வந்து எலியையும் புலியையும் பிடிக்க முடியாது, ஜெனரலைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தத்துவத்தை. அதை விளங்கிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாக்கா அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் கேள்வி, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளாரையும் அவங்களுக்கு மூட்டைப்பூச்சியாக இருக்கும், அவங்களுக்கு பிள்ளையாக இருக்கும், அவங்களுக்கு புருஷனாக இருக்கும், அவங்களுக்கு முதலாளியாக இருக்கும், அவங்களுக்கு தொழிலாளியாக இருக்கும், புரியுதுங்களா? அதை சுகாதார முறைப்படி அமைச்சுக்கணும். ஏன் எலி வருதுன்னு பாருங்கள், ஏன் உங்களுக்கு வலி வருதுன்னு தெரிஞ்சால்
அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி செய்கிறதுன்றீங்களா? அது மாதிரி ஏன் எலி வருது, எந்த பாதையில் வருது, இது வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணணுமே இல்லாமல் அதுக்கு வேதாத்திரி மரிச்சு வந்து எலி பிடிக்க முடியாது. கொண்டுதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லையா? அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது கொலகாரியாகணும், ஆக வேண்டிய தேவையே இல்லையே. நம்ம அறிவை பயன்படுத்தணும். தீர்க்க முடியாத சிக்கல் என்பதே இல்லை. நீ எதுவரை பயிற்சி எடுத்திருக்கீங்க? துரிய வரைக்கும் தானா? அதுதான் பாவம், பரவாயில்ல, தப்பே இல்லை. அடுத்து முதல்நிலை அகத்தாய்வு கட்டாயம் வந்துடுறீங்க. அதில் அடுத்து ரெண்டாவது நிலை அகத்தாய்வில் கவலை ஒழித்தல்னு ஒன்று கொடுப்பாங்க. தீர்க்க முடியாத சிக்கல் என்பது எங்கேயுமே இல்லை. திறக்க முடியாத பூட்டு என்பதே இல்லை. சரியான சாவியை கண்டுபிடிக்கவில்லைங்கிறார் சாமி. இந்த பாடம் உங்களுக்கு ரெண்டாம் நிலை அகத்தாய்வில் சொல்லும்போது அப்புறம் உங்களுக்கு எளிய கொல்ல வேண்டாம், அதுக்கு நம்ம செய்யலாங்கிற ஒரு திறன் வந்துடும். ஏன்னா துரியாதீதை தவம் எடுத்துருவீங்க நீங்கள். இப்போ நீங்கள் கொள்ளுங்க எத்தனை எலி வேணாலும் இப்போ கொண்டுங்க. ஏன்னா நீங்கள் துரிய வரைக்கும் தான் எடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எலியிலேருந்து பாதுகாப்பு வேண்டியதாக இருக்கு. சார் ரைட், இப்போ என்னங்கய்யா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அப்படியே பாத்ரூம் போறவங்க போய் நடக்கிறவங்க நடந்து.